ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் எல்லாத்துக்குமே செவன் டேஸ் நான் ஒரு ஜிஎம் டைட் இருந்தேன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதோட ரிசல்ட்டையும் நான் ஒவ்வொரு டே என்னெல்லாம் சாப்பிட்டேன்ற மாதிரி நான் உங்களுக்கு அதை காமிச்சிருந்தேன் இந்த செவன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ நான் எவ்வளோ லெஸ் பண்ணியிருக்கேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் தான் நான் ஏன் இந்த வீடியோ கொடுக்குறதுக்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீ இந்த ஜிஎம் டயட் முடிச்சுமே ஒரு டென் டேஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு டென் டேஸ்மே பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே வெயிட் இன்க்ரீஸே ஆகலை அதே வெயிட்டை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன்றதையும் சொல்கிறேன் இந்த இந்த வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வெயிட் லெஸ் பண்ணியிருக்கேன்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த டயட் இந்த மாதிரி ஒரு டயட் வந்து நான் என்னோடய லைஃப்பில் இருந்ததே இல்லை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒரு டயட்டு இந்த டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு நாளில் வந்து சடனாக பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரீ கேஜி குறைஞ்சது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிலோ குறைஞ்சது இந்த டைட் இருக்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது நல்லாவே இந்த மாதிரி ஒரு டைட் நான் இருந்ததே இல்லை ஸோ அதனால் ரொம்பவே ரிசல்ட் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஃபோர் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ஒன்று எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு டென் கிராம் அந்த மாதிரி கூடுற மாதிரி தான் இருந்தது ரொம்பலாம் கூடல ஒரு டென் கிராம் அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் அதுவுமே மைனஸ் ஆயிடுச்சு எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் இருந்தேன் எனக்கு இந்த வெயிட் லாஸ் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் டூ இருக்கிறேன் எனக்கு சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கேஜி குறைஞ்சிருக்கு ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபைவ் கேஜி கம் கன்ஃபார்மாக குறையும் நான் நார்மலாக தான் வெயிட் இருப்பேன் நான் வேறு ஹைட்டாக இருப்பேன் அதனால் எனக்கு நார்மலாக தான் எனக்கு வெயிட் இருந்தது எனக்கு வந்து ஒரு த்ரீ கேஜி குறைஞ்சிருந்தது அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டயட்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட்டை ஏறிட்டாலே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறப்ப எனக்கு எனக்குலாம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது நான் வந்து ஹைட்டாக இருக்கனால வெயிட்டும் தெரியாது பட் ஆனால் எனக்கு வந்து சில சிம்டம்ஸ்லாம் தெரியும் என்னோடய ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் பெருசான மாதிரி தெரியும் எனக்கு மெயினாக தெரிகிற இடம் பார்த்திங்கன்னா நெக்கு தான் நெக்கு கிட்டே எனக்கு ஒரு மாதிரி சதை போட்ட மாதிரி தெரியும் நான் அதை வச்சு தான் ஆகா வெயிட் ஏறிடுச்சு ஓகே நம்ம வந்து வெயிட்டை கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லிட்டு நான் நார்மலாகவே ஃபுட்டிலே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி டயட் இருக்கலாம் நானும் நார்மலாக ஃபுட்டிலே கண்ட்ரோல் பண்ணி இருந்தேன் எனக்கு ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அதுக்கு மேலே எனக்கு லெஸ்ஸே ஆகலை இந்த டயட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டயட்டு தான் நம்ம வந்து நிறைய டயட் இருக்குது வாட்டர் டயட் இருக்குது எக் டயட் இருக்குது எக் டயட்டு கூட நான் ஒன் டே ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப மோசமாக இருந்தது நான் அந்த வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அதை ஷார்ட்ஸாக போடலான்னு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த டயட் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் எடுத்துக்கிறோம் மஷ்ரூம் எடுத்துக்கிறோம் சிக்கன் எடுத்துக்கிறோம் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள் சூப்பு நிறையா எடுத்துக்கிறோம் தண்ணி நம்ம நிறைய குடிக்கிறோம் இந்த டயட்டுக்கு அப்புறம் நான் தண்ணி நிறைய குடிச்சு பழகிட்டேன் இப்போ இந்த டயட்டு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு டென் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நான் இன்னுமே கரெக்டாக அந்த சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் டூவில் தான் இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த எக் டயட் இருந்து அதுலேயுமே நான் கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாக இருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு ஒரு சாட்ஸாக போடுறேன் கண்டிப்பாக அந்த டயட்டு வந்து செவன் டேஸ் மட்டும்தான் அந்த டைட் இருக்கணும் அதுக்கப்புறம் இது அதிகமாக செவன் டேஸ்க்கு மேலே ஒரு நாள் கூட இந்த டைட் இருக்கவே கூடாது மறுபடியும் இந்த ஜிஎம் டைட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது டூ மந்த்து கழிச்சு தான் நீங்கள் இந்த டைட் ஃபாலோ பண்ணணும் நான் வந்து ப்ராப்பராக ப்ளட் டெஸ்ட் எடுத்து நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் இந்த டைட்டுக்கே ஃபுல்லாக இதுக்குள்ளே இறங்கியிருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு ஒரு டவுட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு ந டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைட் ஃபாலோ பண்ணலாம் நான் வேணாலும் நான் கன்சல்ட் பண்ண டாக்டர் நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதையும் நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருக்கேன் அதையுமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த டைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக செவன்ட்டி ஃபைவ் கே கேஜிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃபைவ் கேஜி கண்டிப்பாக குறையும் நான் நார்மல் வெயிட் இருக்கிறனால எனக்கு த்ரீ கேஜி குறைஞ்சிருக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ரொம்ப மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயட்டு முடிஞ்சோடனே இந்த டயட்டில் வந்து நம்ம ஆயில் ஃப்ரை ஐட்டம் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம் ஆஹா அந்த டயட்டு தான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒன் வீக் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக ஆயில் ஃபுட்டு ஃப்ரே ஐட்டம் நல்லா நம்ம நான்வெஜ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கட 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 கடை கடந்து நம்ம குறஞ்ச எல்லாம் ஏறிடும் ஸோ அதனால் நான் எப்படி ஃபாலோ பண்ணன்றதே உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் நான் எப்படி இதை மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயும் போல மரணம் நாள் கால ரெண்டு இட்லி எடுத்துக்கிட்டேன் அது இல்லாமல் நான் மெயினாக எழுந்திரிச்சோன்னே ஹாட் வாட்ரு இன்னமும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அது எனக்கு ரொட்டீனாக மாறிடுச்சு தண்ணியுமே நிறைய குடிக்கிறேன் ரெண்டு இட்லி எடுத்துக்குவேன் மதியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஜிடபிள் கீரை ஒன்று ஏதோ ஒரு பொரியல் அப்புறம் நூறு கிராம் ரைஸு குழம்பு ரசம் தயிர் ஏதோ ஒன்று எடுத்துக்குவேன் இல்லை மூணுமே எடுத்துக்கிறேன் அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா பசுச்சா மட்டும்தான் ஒரு தோசை அல்லது ரெண்டு தோசை அது இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் நான் வந்து ஜிஎம் டயட்டில் ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் அப் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்தேன்னு இல்லை நான் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி நைட்டுக்கும் தோசை மதியம் லன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நடுவில் நடுவில் நாங்கள் வேறு ஷாப் வச்சுருக்கோமா நடுவில் நடுவில் நானும் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன் வடை எடுத்துக்கிட்டேன் சமோசா போண்டா பஜ்ஜி எல்லாமே எடுத்துக்கிட்டேன் ஆனால் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கல ஒன்று ரெண்டு என்னால் அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியல கரெக்டாக இருக்கு இது எனக்கு இது கரெக்டாக மெயின்டைன் ஆகுது தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபோர் லிட்டர் கம்ப்ளீட்டாக குடிச்சிருவேன் எனக்கு வந்து இந்த இந்த ஜிஎம் டயட்டுக்கு அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெலாம் அந்த டயட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாரி ரிசல்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கும் வந்து உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வெயிட் லெஸ் ஆகும் இது உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியான டைட் தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்